ഓം ഹ്രീം തത്പുരുഷായ വിദ്മഗേ ഭഗരതുണ്ടായ ധീമഹി തന്നോ തന്തി പ്രചോദയാത്. ഓം ആദിത്യയക്ഷ ഷോമായ മംഗളായ ബുധായക്ഷ ഗുരുചുക്കര സനിയ യക്ഷ രാഘവ ഖേദവ നമക. ഉലക മക്കൾ അനവർക്കും രാജയോഗ അൻപ് വണക്കം. പന്ത്രണ്ട് പത്ത് ഇരണ്ടായിരത്തി പതിനെട്ട് വിളമ്പി വരുടം പുരട്ടാസി മാസം ഇരുപത്തി ആറാം തീയതി വെള്ളിക്കിഴമയായ ഇന്നയ തീയതി തിരുതിയൈ കാളെ ഏഴ് മണി നാൽപ്പത്തിയാറ് നിമിടങ്ങൾക്ക് പിൻപ് സതുർത്തി നക്ഷത്രം വിഷാഖം. പിൽപ്പകൽ ഒരു മണി മുപ്പത്തിയേഴ് നിമിടങ്ങൾക്ക് പിൻപ് അനുഷം. നല്ല നേരം കാളെ ഒൻപത് മണി പതിനൈന്ത് നിമിടത്തിലിരുന്ന് പത്ത് മണി പതിനൈന്ത് നിമിടം വരെ. മാലൈ മൂന്ന് മണിയിലിരുന്ന് നാല് മണി വരെ. രാഘുകാലം കാളെ പത്ത് മണി മുപ്പത് നിമിടത്തിലിരുന്ന് പന്ത്രണ്ട് മണി വരെ. യമകണ്ഠം മദ്യം മൂന്ന് മണിയിലിരുന്ന് നാല് മണി മുപ്പത് നിമിടം വരെ. കുളികൈ കാലം காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் அசுபதி பரணி. வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் மூன்று விதி எண் ஆறு. பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ்நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். வேகமும் விவேகமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேஷராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இன்றைய நாள் சந்திராசிரமம் இருந்த போதிலும் வியாபாரத்தில் வெகு லாபம் கிடைக்கக்கூடிய விறுவிறுப்பான சூழ்நிலைகள் அமையும். ஏன் சந்திராசிரமம் பாதிக்காது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சந்திர பகவான் குரு பகவானோடு உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானாதிபதி குரு பகவானோடு சேர்ந்து குருச்சந்திர யோகத்தோடு இருக்கிறது ஒரு சிறப்பு. சப்தமஸ்தானத்தில் சப்தமஸ்தானாதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறது இன்னொரு சிறப்பு. இந்த சிறப்புகளுக்கு முன்னாடி பொறுப்புகள் மிகுதியாகவும் சந்திராசிரமம் பாதிக்காது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தேவ மாதா. அதிர்ஷ்ட எண் ஆறு. அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி இஜட். தெய்வீக சிந்தனையும் தெளிவான எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பிள்ளைகள் வகையில் இருந்த தொல்லைகள் விலகக்கூடிய நிம்மதியான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பஞ்சமஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால பெண்களுடைய அதிகாரம் அதிகமாகும். பெண்களுக்கு மன ஊக்கம் மிகுதியாகும். மாணவர்களுக்கு படிப்பில் பிடிப்பு ஏற்படும். மாணவிகளுக்கு மன உற்சாகம் அதிகரிக்கும். நீண்ட நாள் கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் ஒரு சில பேருக்கு அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஆறாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கவனம் சிதறாமல் செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தச புஜ ஆஞ்சநேயர். அதிர்ஷ்ட எண் எட்டு. அனுகூலமான வர்ணம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே ஏ. சாமர்த்திய குணமும் சாதனை திறனும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வாய்ப்பேச்சு மூலமாகவே வருமானங்கள் பெருகக்கூடிய வகையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதால சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாக சந்திக்க முடியும். அதே சனி பகவான் குரு பகவானுடைய வீட்டில் இருக்கிறதுனால சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ப எல்லா வகையிலும் ஏற்றங்களை ஏமாற்றம் இல்லாமல் கொடுப்பார். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஐந்தாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பெண்மையை மதித்து செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சிக்கல் நவநீதேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் நான்கு. அனுகூலமான வர்ணம் கரு நீளம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் கியூ. உயர்ந்த லட்சியமும் உறுதியான உள்ளமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பாதிப்பே இல்லாத பண வரவு கிடைக்கக்கூடிய பக்குவமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானத்தில் சுகஸ்தானாதிபதி ஆட்சி பெற்று புதன் பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால அதுவும் புத சுக்கர யோகத்தோடு இருக்கிறதுனால கடந்த காலங்களில் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் இருந்து வந்த வில்லங்கங்கள் விலகி சமாதானங்களும் சந்தோஷங்களும் அதிகரிக்கும். பிதாவழி உறவுகள் மூலமாக பெருமைகளை சந்திக்க முடியும். அயல்நாட்டு பயணத்தின் மூலமாக ஆதாயங்களையும் அனுகூலங்களையும் பெற முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி நான்காம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால உச்சரிக்கும் வார்த்தையில் எச்சரிக்கையோடு இருக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நாகா தம்மன். அதிர்ஷ்ட எண் ஒன்று. அனுகூலமான வர்ணம் சென் சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒய் ஏ.
அனுபவ ஞானமும் அதிகார குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வீண் விரயங்கள் குறையக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தைரிய வீரியஸ்தானத்தில் குடும்பாதிபதி இருக்கிறதுனால குடும்பத்திற்கு தேவையான பொருட்கள் அதிகமாக சேரும். அதே சமயத்தில் ஆடம்பர பொருட்களை வாங்கி சேர்க்கக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகளும் வாய்ப்புகளும் அமையும். சிக்கனமாக செயல்பட்டு மிகப்பெரிய செல்வத்தை கைப்பிடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு மூன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சாட்சி கையெழுத்து போடுவதை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வாயு பகவான். அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் XR. கணீர் பேச்சும் பளிர் புன்னகையும் இயல்பாகவே அமையப்பெற்ற கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எடுத்த காரியத்தில் ஏற்றம் கிடைக்கக்கூடிய யதார்த்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால தனமும் பணமும் தாராளமாக வரும். தைரியத்தோடும் வீரியத்தோடும் செயல்பட்டு வெற்றி வாய்ப்புகளை ஈர்த்துக்க முடியும். கடந்த கால கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்திலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால தேனாக பேசுகிறவங்க கிட்ட வீணாக போகாமல் இருக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காத்தவராயர். அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் கரும் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SU. கொள்கை பிடிப்பும் குடும்ப பாசமும் இயல்பாகவே அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பொறுமை என்ற மூன்றெழுத்தால் பொறாமையை விரட்டியடிக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் ராசி அதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பெற்று பாக்கியஸ்தானாதிபதி புதன் பகவானோடு சேர்ந்து புத சுக்கர யோகத்தோடு இருக்கிறதுனால நீதித்துறையில் உள்ளவர்களுக்கு நிலையான புகழும் சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு சாதனை செய்யக்கூடிய வாய்ப்பும் இன்றைய நாளில் உருவாகும். நீண்ட நாள் நீதிமன்ற தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு, உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு, இதுவெல்லாம் இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால ஆச வார்த்தைகளுக்கு ஆட்படாமல் இருக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சீர்காழி சட்டநாதர். அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PE. விடா முயற்சியும் விவேக செயல்பாடும் இயல்பாகவே அமையப்பெற்ற விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வாகன மாற்றம் அமையக்கூடிய வகையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே தனஸ்தானாதிபதி தனகாரகன் குரு பகவான் இருந்து அந்த இடத்துல குருச்சந்திர யோகமும் இருக்கிறதுனால இருக்கிற வாகனங்களை மாற்றி புதிய வாகனம் வாங்கக்கூடிய ஆசைகள் இன்றைய நாளில் நிறைவேறும். இன்று வாங்கக்கூடிய அந்த புதிய வாகனம் ஆடம்பரமான வாகனமாக அமையக்கூடிய அமைப்பு, கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தீர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, நீண்ட நாள் கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய மிகப்பெரிய சிறப்பு, இதுவெல்லாம் இன்றைய நாளில் அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வீண் வார்த்தைகளை அல்லது வாதங்களை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தகட்டூர் பைரவநாதர். அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் தங்க நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் OG. கற்ற விஷயங்களை மற்றவர்களுக்கு சொல்லக்கூடிய தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எண்ணிய காரியங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய புண்ணியமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உபஜெய லாபஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பெற்று புதன் பகவானோடு சேர்ந்து புத சுக்கர யோகத்தோடு இருக்கிறதுனால பெண்கள் பெயரில் உள்ள நிறுவனங்களிலும் தொழில்துறையிலும் மிகப்பெரிய லாபங்களை சந்திக்க முடியும். குடும்பத்தில் உள்ள பெரியவங்களுக்கு உடல்நிலையில் க்ஷேமங்கள் அதிகமாகும். பிள்ளைகள் வகையில் மாணவர்களுக்கு மன உறுதியும் மீனவர்களுக்கு வருமானமும் அதிகமாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்திலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால ஒரு சில பேருக்கு அஜீரண கோளாறு ஏற்பட்டு மறையும். கவனமாக இருக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பரிமள ரங்கநாதர். அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TQ. வாழும் வாழ்க்கையில் வரலாறு படைக்க விரும்பும் மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அருமையான வாய்ப்புகள் அமையக்கூடிய பெருமையான நாள்.
நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உபஜய லாபஸ்தானத்தில் தனகாரகன் குரு பகவான் இருக்கிறதுனால தன வரவுகள் மிகுதியாகும். மனம் எதிர்பார்த்த பண வரவும் இன்றைய நாளில் அதிகமாகும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உத்தியோகத்தில் மன மகிழ்வோடு செயல்பட்டு உயர்வுகளை சந்திக்கக்கூடிய உன்னதமான சூழ்நிலைகள் அமையும். பால் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு பண வரவும் மன மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சகோதரர் வகையில் சமாதானத்தை கடைப்பிடிக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சௌரி ராஜ பெருமாள். அதிர்ஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் வெளிர் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி ஓ. அநேகம் பேருக்கு நல்லவராகவே திகழக்கூடிய கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பூமியும் வாகனமும் வாங்கக்கூடிய பொன்னான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் பாக்கியஸ்தானாதிபதி ஆட்சி பெற்று புதன் பகவானோடு சேர்ந்து புதச்சுக்குர யோகத்தோடு இருக்கிறது அற்புதமான சிறப்பு. பூர்வீக சொத்துக்கள் பேரில் கடந்த காலங்களில் இருந்த வில்லங்கங்கள் விலகும். அசையா சொத்துக்கள் மீது கடன் தொல்லை இருந்தது அப்படின்னா அந்த கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அயல்நாட்டு பயணங்கள் மூலமாக அனுகூலங்களும் ஆதாயங்களும் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்திலேயே மாந்தி பகவானும் இருக்கிறதால ஒரு சில விஷயங்களில் கழுவுற மீனில் நழுவுற மீனை போல நடந்துக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருமணஞ்சேரி உத்வாகநாதர். அதிர்ஷ்டையன் 7, அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே ஒய். வறுமையிலும் பெருமையாக வாழ தெரிந்த மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பிள்ளைகளால் பெருமை சேரக்கூடிய அருமையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானாதிபதி சந்திர பகவான் பாக்கியஸ்தானத்தில் குரு சந்திர யோகத்தோடு இருக்கிறது அற்புதமான சிறப்பு. குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். கணவன் மனைவியிடையே அன்பும் பாசமும் அந்யோன்யமும் மிகுதியாகும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு மறுமணமில்லாத திருமண வாய்ப்பு அமையும். அஸ்ட்ரோ வயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால சுத்தம் சோறு போடுங்கிற பழமொழியை கடைபிடிக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அமிர்த கடேஸ்வரர். அதிர்ஷ்டையன் 8, அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே ஐ. ஆன்மீக தகவல் இன்றைய பகுதியில் துக்கத்திற்கு செல்லும் பொழுது கருப்பு நிற ஆடைகளை உபயோகப்படுத்தணும் அப்படின்னு அதிகம் பேர் சொல்கிறாங்க. திரும்ப திரும்ப சொல்கிறாங்க, துக்கத்திற்கு செல்லும் பொழுது, அதாவது துக்க காரியங்களுக்கு செல்லும் பொழுது கருப்பு நிற ஆடையை, கருப்பு நிற வஸ்திரத்தை உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிறத எதற்காக சொல்கிறாங்க, அதன் மூலமாக எந்த மாதிரியான நன்மை அப்படிங்கிற விஷயத்தை கேள்வியை எடுத்துக்கிறோம் அப்படின்னா, பொதுவாக கருப்பு நிற வஸ்திரம் வந்து உங்களை சுற்றியுள்ள வேண்டாத விஷயங்களிலிருந்து உங்களை தற்காத்து கொள்ளக்கூடிய, மருத்துவத்தில் சொல்கிறாங்க இல்லையா கெட்ட கிருமிகள் அட்டாக் பண்ணாமல் இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி கெட்ட விஷயங்கள், கெட்ட ஒரு அதாவது துக்க வீட்டில் இருக்கக்கூடிய அந்த துக்க வீட்டில் தேவையில்லாத கிருமிகள் இருக்கலாம், தேவையில்லாத ஒரு சில அசுத்தத்தனமான சுத்தம் பண்ண முடியாத விஷயங்கள் இருந்துகிட்டு இருக்கலாம், அந்த மாதிரியான கிருமிகளும் அந்த மாதிரியான விஷயங்களும் எளிதில் உங்களை வந்து அடையாமல் தடுத்து அல்லது உங்களை தற்காத்து கொள்ளக்கூடிய கெட்ட விஷயங்களிலிருந்தும் கெட்ட கிருமிகளிலிருந்தும் உங்களை தற்காத்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு இந்த கருப்பு நிற வஸ்திரத்துக்கு இயற்கையாகவே இருந்துகிட்ருக்குது. அதனால தான் துக்க வீடுகளுக்கு செல்லும் பொழுது, துக்க நிகழ்வுகளுக்கு செல்லும் பொழுது கருப்பு வஸ்திரத்தை பயன்படுத்த சொல்லி நம்ம பெரியவங்க சொல்லி வச்சுருக்காங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக கருப்பு வஸ்திரம் நாம் அணிஞ்சிருக்கும் பொழுது ஒரு வித மன இறுக்கம் இருந்துகிட்டு இருக்கும். துக்க வீடுகளில் சிரித்து பேசாமல் அடுத்தவங்களை பழித்து பேசாமல் முகத்தில் வந்து ஒரு இறுக்கமாக, எந்த துக்க நிகழ்ச்சி நடக்குதோ யாருக்கு துக்கமாக இருக்குதோ அந்த துக்கத்தில் நீங்களும் பங்கெடுத்த மாதிரி உங்களுடைய அகத்திலும் முகத்திலும் பொலிவு இருந்துகிட்டு இருக்கும். அதற்காகத்தான் நம்ம பெரியவங்க துக்க நிகழ்வுகளுக்கு செல்லும் பொழுது கருப்பு வஸ்திரம் அணியணும் அப்படிங்கிற விஷயத்தை ஓரளவு நமக்கு அடிப்படையாக சொல்லி வச்சுருந்தாங்க.